சினிமா பிடிக்காத சினிமா ஒரு ஏமாத்துவாளன்னு எப்ப பார்த்தா சொல்லிட்டே இருக்கீங்க? 40 வருஷமா சினிமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு துப்பாக்கியில 6 புல்லட் தான் இருக்கணும்ங்கறதா ரூல்ஸ், அப்படி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தேதிக்கு வர்ற படங்கள்லாம் ஒரே துப்பாக்கியை வச்சு ஹீரோ டமால் 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 டமால்னு 30 பேரை சுட்டுக்கிட்டு இருக்காரு. எங்களெல்லாம் பார்த்தா என்ன முட்டா பயலுக மாதிரி இருக்கா? அப்படித்தான் இருக்கு. ஏய் யாரா நீ? உங்களுக்கு எல்லாம் சினிமால வெறும் 6 குண்டு இருக்கிற துப்பாக்கியை பார்த்துட்டு இன்னைக்கு 30 குண்டு இருக்கிற துப்பாக்கி எல்லாம் வச்சு படம் எடுத்தா உங்களுக்கு அது வேடிக்கையா இருக்கு. சினிமால ஒரு துப்பாக்கி சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னென்ன மாதிரி யுக்தி எல்லாம் பயன்படுத்துறாங்க, ஒரு துப்பாக்கி ஷாட் எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குங்கிற எல்லாத்தையும் சொன்னா அசந்து போயிருவீங்க. துப்பாக்கி இருக்கா, இந்த துப்பாக்கியில 6 புல்லட் நம்ம போட்டுடலாம். ஆனா போட்டுட்டு ஒரு புல்லட் சுட்டதுக்கு அப்புறம் இந்த ரிவர் இருக்குல்ல, இது போய் இங்க க்ளோஸ் ஆயிக்கும். க்ளோஸ் ஆயிட்டு மறுபடியும் இதை நான் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்து சுடணும். இது மாதிரி ஒரு தடவை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கவுபாய்ஸ் படத்தெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல கண்ணை வச்சுட்டு ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணி சுடுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி சிங்கிள் ஆக்ஷன் ரிவால்வரை பயன்படுத்துவாங்க. டபுள் ஆக்ஷனுங்கிறது எதுவுமே கிடையாது. 6 புல்லட் போட்டோமா, கட 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 நம்ம வாட்டி சுட்டுக்கிட்டு இருக்கலாம். 6 தீந்ததுக்கப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுதான் நம்ம தமிழ் சினிமாஸ்ல நிறைய படங்களை இன்னைக்கு தேதி வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க கன்ஸ். அப்புறம் என்ன, நான் சொன்ன கணக்கு கரெக்ட் தானே? 6 தானே வருது. யாருக்கிட்ட 6 குண்டுங்கிறது? சரி, அவங்க கையில இருந்தது ரிவால்வரா இல்ல பிஸ்டலான்னு பாத்தீங்களா? மாறும். எப்போதுமே நெஜ துப்பாக்கியில குண்டு இந்த மாதிரி தான் இருக்குமா? ஷூட் பண்ணும் போல இந்த கில்லிங் பாயிண்ட் மட்டும்தான் நேர இலக்க நோக்கி போகும். இந்த பிளாங்க் வெடிச்சு வெளியே வந்துடும். அந்த கில்லிங் பாயிண்ட் தான் மனுஷங்க உடம்புல படம் போல அதை தாக்கி அவங்க இறந்து போறாங்க. ஆனா சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் இந்த பிளாங்க் இருக்குல்ல, இந்த பிளாங்கை மட்டும்தான் அந்த மேகசீன்ல ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்ம படத்தெல்லாம் வந்து சுடும் போதுல அந்த பிளாங்க் வெடிச்சு வெளியே வரதை பார்த்துட்டு ஆஹா நிஜமால தான் சுடுறாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துலையும் ஃபயர் வரும். அப்போ நமக்கு அதை பார்க்கும் போதுல தத்ரூபமா ஒரு ரியல் துப்பாக்கிலேருந்து எப்படி குண்டு வருதோ அதே மாதிரி தான் தோணும். சினிமாவில் யூஸ் பண்ற கன்ஸ் ரிப்ளிகே கன்ஸ் அப்படினு சொல்வாங்க. அது என்னன்னா, ஒரிஜினல் துப்பாக்கி எப்படி இருக்குமோ அதே மாடல்ல அதே ஸ்டீல்ல என்ன வெயிட்ல இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கற தத்ரூபமா கொண்டு வருவாங்க. அதுல அந்த கில்லிங் பாயிண்ட் புல்லட்ல இருக்கும், இதுல இருக்காது. அவ்வளவுதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். எப்படி என் தலைவன் கண்ணு மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா? நெட்ட கண்ணு மாதிரி சொன்னாரு உங்க தலைவன். நான் தான் சினிமால பூரா பாக்குறேன், புல்லட் பட்டோனே ரத்தம் தெரிச்சு ஹார்ட் பூரா விழுந்து செதறாங்க. இவே நானா கில்லிங் பாயிண்ட் பிளாங்க் படாதன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன மறுபடியும் சொல்றேன், அது ரியல் ஷூட், ரியல் ஷூட்டிங் இல்ல. ஏங்க அது என்ன கணக்குனா, ஏர் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னா, இப்போ உங்க நெஞ்சு பகுதியில் அந்த புல்லட் வந்து பாயணும் அப்படின்னு வந்து டேரக்டர் கேட்டுட்டாருன்னா, அந்த இடத்துல ஒரு அரிசி அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து டம்மியான பிளட்ஸ் பாக்கெட்டே அது மேலே வச்சிருவாங்க. வச்சுட்டு ஒரு ஒயர் வழியாக கனெக்ட் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு நேராக வச்சு நான் ஷூட் பண்ணும் போதில் இதுலேருந்து ஃபயர் ஆகுமா, அந்த டைமில் அவங்க அங்கேருந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க, அப்போ வந்து அது வெடிக்கும். அதை நமக்கு பார்க்கும் போதில் கரெக்டாக இவர் சுட்டனால தான் அந்த இடத்துல வெடிச்சு ரத்தம் வருது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி கரெக்டாக இவரும் பாயிண்ட் பண்ணி சுடணும், அதே நேரத்தில் அவர் அந்த இடத்துல கரெக்டாக பட்டன் அழுத்தணும். இதெல்லாம் கரெக்டாக நடந்தாதான் அப்படி ஒரு சீனே நமக்கு கிரியேட் ஆகும். நமக்கு பார்க்கும் போது ஆஹா என்னடா சுட்டுட்டாங்க அப்படின்னு அந்த ஃபீல் கிடைக்கும். பாத்துக்க பிள்ளை எவ்வளவு அழகா பேசுதுன்னு. நீ என்ன இருக்கி சினிமா சதி, இந்த பையன் கூட சேராத. நமக்கு ஒரு ரிக்வஸ்ட், சிவாஜி படத்துல தலைவருக்கு புல்லட் இப்படி முன்னாடி நிக்கும்ல, அந்த மாதிரி நான் இப்ப நிக்கிறேன், அண்ணனுக்கு புல்லட் இப்படி முன்னாடி நிக்க வைக்கிறியா? சினிமா சதி தப்பிச்சு ஓடிடுறான்.